சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரான். குரு பாதாம்பு ஜன்மனே கவிலாச மகாமோக கிராஹ கிராசைக கர்மனே. அத்தியாரண்ய சுவாமினா கிருத்த ருத்திதீப பிரகரணம் பஞ்சதசி பிரகரண கிரந்தத்துல வேதாந்த சிரவணத்தினால வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பரம தாத்பரியமாக இருக்கக்கூடிய மோட்சமானது அறிவதற்கு வேதாந்தம் ஒண்ணுதான் மார்க்கம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன சொன்ன, ஆத்மானம் சே விஜானியான் அப்படின்னு சொன்னதுனால ஆத்மாவை எல்லோரும் விசேஷமாக அறிந்து கொண்டுத்தான் ஆக வேண்டும். அதுவும் எப்படி அறையணும், அபரோட்சமாக அயமஸ்மீதி புருஷா அப்படிதான் அறியணும் அப்படின்ட்டு ரெண்டு கண்டிஷன் போட்டார். இந்த ஆத்மா மோட்சமான இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டுதான் ஆகணும், அறியதுதான் தவிர வழி வேற இல்லை. என்ன அந்யஸ்பந்தா வித்யதே அயனாய ஒரு விஷயம், இன்னொன்னு ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினால மட்டும்தான் இந்த கைவல்யமானது சித்திக்கும். ஆகினால வேதாந்த சிரவணத்தை பண்ணித்தான் ஆகணும், அதை தவிர வேற கதியும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. சரி, ரெண்டாவது கண்டிஷன் அதை எப்படி அறியணும் அப்படின்னா, அயமஸ்மீதி அப்படிதான் அறியணும்னாக்கா அபரோக்ஷமாகத்தான் அறிந்து ஆக வேண்டும் அப்படின்னாரு. அப்ப சந்தேகம் வந்தது, எல்லா வாக்கியங்களுமே பிரம்மத்தை பத்தி சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் பிரம்மத்தை பத்தி தானே பேசுறது, அது எப்படி நானே பிரம்மமா இருக்கிறத நம்ம அறிய முடியும், எது அறிந்தாலும் என்னை விட வேறான விஷயத்தை அறியணுமே ஆனால் அது பரோட்சமாகத்தானே இருக்கும் அப்படின்னா, இல்லப்பா 10 பேர் நதியை கடக்கும் போது அந்த 10 பேர் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் செத்து போயிட்டான அவங்களா நினைச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இல்லப்பா நீ தான் அந்த 10வது பேர் வழி, நீ எதுக்கு துக்கப்படுறியோ அப்படின்னு சொன்ன மாதிரி நம்ம இந்த ஆத்மாவை அறியாததுனால இந்த வாழ்க்கையில துக்கம் நினைச்சிட்டு சம்சாரத்துல ஈடுபட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து அந்த வேதாந்தமானது என்ன சொல்ல வந்ததுன்னா, இப்ப நீ நினைக்கிற மாதிரி நீ உங்களுடைய பேரோடையும் இந்த உடம்போடையும் இருக்கக்கூடிய நீ இல்ல, நீ சாட்சாத் பரமாத்ம ஸ்வரூபம் தான் அப்படின்னு உபதேசம் பண்றது. நீ என்னதான் உபதேசம் பண்ணாலும் எனக்கு அது வரலையே, நீங்க சொல்றது கரெக்டு நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 விதமான பிரதிபந்தகங்கள் இருக்கு, அந்த பிரதிபந்தகங்கள் எல்லாம் போச்சுனாக்க அது சரியா போயிடும் அப்படின்னாரு. எப்படி அந்த பிரதிபந்தகங்கள் இருக்கு, எப்படி போகும் அப்படின்னா, இந்த வேதாந்தத்தை திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணிட்டே இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கு கேட்டா இருக்கக்கூடிய பிரமாண அசம்பாவனை அப்படின்னாக்க என்ன, பிரமாணத்துல ஒரு சந்தேகம் இருக்கிறது, இது சம்பவிக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு, அது நீங்க கேட்க 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 அது போயிடும், பிரமாண அசம்பாவனை போயிடும். பிரமாண அசம்பாவனை போட்டேன் சார், ஆனா நீங்க சொல்ற விஷயமானது பிரம்மந்தா சத்தியம் அப்படின்னு சொல்றீங்களா, அது கூட நான் ஒத்துட்டுருவேன். இந்த ஜெகத்தை வித்யான்னு சொல்றீங்களா, அந்த விஷயத்துல எனக்கு அசம்பாவனை இருக்க, நியாயமான பிரமேயமான விஷயத்தில் அசம்பாவனை இருக்கு அப்படின்னாக்க அது நன்னா நீ மனனம் பண்ண என்ன போகும், மோர் யூ அட்டன் வேதாந்தா கிளாஸ் என்ன ஆகுது, இந்த சாங்கியனை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, யோகத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, பக்தியை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க, இதெல்லாம் கூட சேர்ந்து வரும் பொழுதுதான் உங்களுக்கு மனநமானது ஏற்படுகிறது. லாஜிக்கலா உங்களுக்கு நீங்க பிரமாணமாக எதை அறிந்தீர்களோ அது லாஜிக்கலா உங்களுக்குள்ளேயே ஒரு உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, இந்த உலகம் உண்மையா தானே இருக்கு அப்படின்னு, அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறத நீங்க திருப்பி திருப்பி ஆட்டோ சஜஷன்ல மனநம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்க நீங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது தப்பு அப்படின்றது ஒண்ணு உங்களுக்கு. ஆகையினால அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஏன் இருக்கு அப்படின்னா, வாசனையினால இருக்கு. வாசனை அப்படின்னா என்னன்னா, பூர்வ ஜென்மத்திலிருந்து நீங்க சேகரிச்சது, இந்த ஜென்மான சின்ன வயசுல இருந்து சேர்த்தது, இது எல்லாம் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு இம்பாக்டோட சேர்ந்து வாசனா ரூபத்துல இருக்கு. அதை போக்கடிக்கணும்னாக்க ரொம்ப அபியாசங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனாலதான் இந்த விபரீத பாவனை உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் எத்தனை தடவை சிரவணம் பண்ணாலும் எத்தனை தடவை மனனம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சந்தேகமானது இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு காரணம் ஹபிச்சுவல் ப்ராப்ளம். இது இதுக்கு பேர் விபரீத பாவனான்னு பேரு. இந்த விபரீத பாவனை போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க,
சிரவணம் மனநம் எல்லாருமாக சேர்ந்து பண்ணலாம், ஆச்சாரியனோட கூட சேர்ந்து பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆனா இந்த நிதி தியாசனம் மாத்திரம் நீங்க தான் பண்ணி ஆகணும். அவாவாளுக்கு தான் இந்த விஷயத்தை நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால இந்த விபரீத பாவனையானது போகணுமே ஆனால் நிதி தியாசனம் அப்படின்றதை நீங்க பண்ணித்தான் ஆக வேண்டும் அப்படின்னார். அப்ப நிதி தியாசனம்னா என்ன அப்படின்னார், சஜாத்திய விருத்தியெல்லாம் விட்டுட்டு, விஜாத்திய விருத்தியெல்லாம் விட்டுட்டு சஜாத்தியமா ஒரு பொருளை எடுத்துட்டு அதுலயே சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறது தானே உபாசனம் பேரு, அதுதானே தியானம். அப்படிதானே பண்ணணும். மெடிடேஷன்னாக்க என்ன, ஒரு பொருளை எடுத்துக்கணும், காயத்ரியினுடைய மந்திரத்தை எடுத்துக்க வேண்டியது, அதை திருப்பி 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 காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுலயும் திருப்தி ஏற்பட மாட்டேங்குது. ஏன்னா எவ்வளவு நேரம் அந்த மாதிரி சொல்ல முடியும், கொஞ்ச நேரம் தானே சார் மனசு இருக்கும், மனசுக்குன்னு ஒரு தர்மங்கள்லாம் இருக்க அது வந்து நமக்கு விடமாட்டேன்றத ஒரு 10 பண்றோம் 15 பண்றோம் ஒரு 20 பண்ணும் பொழுது போயிடுறது. அதுக்கேத்த மாதிரி வீட்டுல இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம், திடீர்னு ஒருத்தன் பெல் அடிக்கிறான், பால் கார்டு டெலிபோன் எத்தனையோ ப்ராப்ளங்கள் இருக்கு. ஆகையினால இதுவும் நடக்காது அப்படின்னாரு. இல்லப்பா, அந்த உபாசனையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் வேற, நிதி தியாசனத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. இந்த நிதி தியாசனத்துக்கு அந்த ஒரு உபாசனையானது பலத்தை கேட்கறது, உங்களுடைய மனத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு. மனோ நிகிரகமானது எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்க ஜபங்கள் பண்ணணும். ஏன் மனோ நிகிரக ஜபம் பண்ணா, அந்த மனசு வந்து ஒரு குரங்கா இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் வெளியில ஓடிட்டே இருக்கு. அத வெளியில ஓடாம தடுக்கணும்னாக்க நீங்க என்ன பண்ணணும்னாக்க, ஒரு காத்தால இருந்து ஒரு பூஜைன்னு வச்சுட்டீங்கன்னா உங்க புத்தியெல்லாம் எப்படி இருக்குனாக்க, அந்த பூஜை ரூம பெருக்கணும், அதை துடைக்கணும், அதுல கோலம் போடணும், விளக்கேத்தணும், ஊதுவத்தி ஏத்தணும், அப்புறம் சுவாமி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், அதுக்கு போய் விடாம தண்ணி எடுத்துட்டு வரணும், இப்படி எல்லாம் உங்களை ஒரே இடத்துலயே போக்கஸ் பண்ணிட்டே இருக்குன்றது இல்லையா. இதை நீங்க பிராக்டிஸா பண்ண முடியாது, அதை வே ஆஃப் லைஃபா எடுத்துட்டு வந்துருக்கு சாஸ்திரமானது. அப்ப இப்ப என்ன ஆச்சு, உங்களுடைய புத்தி எங்க இருக்கு, பூஜையிலேயே இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் பண்ணணும், வந்துருவாளன்ற கவலை, அது வந்து உடனே இதே ஒரே ஒன் போக்கஸா இருக்கிறதுன்றதுதான் மைண்டுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். நம்ம எப்படி பிசிக்கலுக்கெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்றோமோ அதே மாதிரி மனசுக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆனது பண்ணணும். இந்த மனசுக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருக்குனாக்க எக்ஸசைஸ் நடக்காது. மருந்து சாப்பிடும் போது குரங்க நினைக்காதேன்னு சொன்னா குரங்க நினைக்கதான்னு நினைக்கும். அதனால உங்களுக்கு அந்த அந்த விஷயத்தை மட்டும் அந்த சீக்கிரட்ட சொல்லிடக்கூடாது. நீங்க மனசுக்கு தான் இது எக்ஸசைஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் சொன்ன உடனே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருவோம் நமக்கு. அது மாதிரி மனசுக்கு அதனால அதெல்லாம் சொல்ற சொல்லாம என்ன பண்ணிட்டோம், நீ இந்த பூஜையை பண்ணு, உனக்கு காத்தால எழுந்த உடனே காயத்ரி உபாசனையை பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுடைய புத்தி என்ன ஆச்சு, உபாசனையிலேயே இருக்கும். அது பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம், சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளாலாம் பண்ண முடியுமான்னாக்க, ஓ பண்ண முடியுமே, பிராணாயாமத்தை ஒரு 10 தடவை பண்ணுங்க. பிராணாயாமம்னா என்ன, பிராண நிரோதம் தான் பிராணாயாமம். வாயு ரோதனா மனஹா ஜால பக்ஷி இதுல ரமணர் வந்து சொல்லி கொடுக்காரு. அந்த வாயு ரோதனத்தினால உங்களுக்கு என்ன ஆறுதுன்னாக்க, பிராணாயாமம் பண்றதுனால மனசானது நிக்கிறது. வாயு ரோதனத்தினால மனசு நிக்கணும்னு உங்களுக்கு யார் சார் சொன்னாங்க அப்படின்னா, எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்கு. வந்த உடனே வீட்டுல இருந்து ஒரு டெலிகிராம் வந்தது, அவருக்கு இருக்கிற ஒரே பையன் கார்கில் வாரில போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அப்பா உடனே பிராணம் போறத மனசுலதானே இந்த நியூஸ் வந்தது உங்க பையன் போயிட்டான்னு. அவருடைய பிராணனானது நிக்கிறதுனா என்ன அர்த்தம், பிராணனுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா. அதை நீங்க அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, புத்தியை கொஞ்சம் வளர வைக்கணும். அந்த மனசு எமோஷனலா இருக்கக்கூடிய மைண்ட மாத்தி இன்டலெக்சுவல் மைண்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாருன்னா அவர் மாத்திரம் கொஞ்சம் நிறுத்தி, யாரு எந்த பையன் செத்து போயிட்டான்னு சொல்றீங்க, அது எப்படிப்பா நீங்க கரெக்டா சொல்றீங்க, எவ்வளவு கோபால் இருக்கான், அந்த கோபால்ல என் பையன் தான் கோபால்னு சொல்லியிருந்தா அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தானா, சாரி சார் இது உங்க பையன் இல்ல, நான் தப்பா வந்துட்டேன்னு சொல்றதுக்கான ஒரு சான்ஸ் இருந்தது, அது கத்துக்கிட்டு. ஏன்னா இந்த எமோஷனல் மைண்டா இருக்கிறது. அதனால இதை இன்டெலக்சுவலா பண்ணணும்னா உங்களுக்கு என்ன சொல்லணும், தர்மசாஸ்திரம்னு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுபடி நீங்க பண்ணணும்னா உங்க புத்தியானது அதுல சொல்ற மாதிரி நீங்க செய்வீங்க. ஆகையினால இப்ப வே ஆஃப் லைஃப் பண்ண ஆரம்பிச்சோன்னா மனசுக்கு ஒரு நைஷ்டல்யமானது ஏற்படுகிறது. மனசுக்கு நைஷ்டல்யமானது ஏற்பட்டதுன்னா தான் பூஜை பண்றது. ஒரு 10 பிராணாயாமம் பண்ண உடனே மனசு அடங்குறதுன்றது நீங்க உங்களுடைய நாலேஜ் இருக்குல்ல, நம்ம எல்லாருக்குமே அந்த இன்டெலக்சுவல் மேல ஒரு ஆசை இருக்கு, நமக்கு அதான் தெரியும்னு.
அது மாதிரி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகமானது ஏற்படுகிறது. ஆஹா, நம்மளால முடியும் அப்படின்னு. அப்ப என்ன பண்றோம், நம்ம ஜபம் பண்ணும்போது கொஞ்ச நேரம் நம்மளால நல்லா மனசானது நிக்கிறது. இப்படி எல்லாம் பண்ணக்கூடியதுக்கு பேரு மென்டல் எக்ஸசைஸுக்கு பேரு தான் ஜபம், பூஜை. இதெல்லாம் வந்து வெறும் மென்டல் எக்ஸசைஸ் தான். என்னதான் இந்த மென்டல் எக்ஸசைஸ் சொன்னா கூட கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் ரைட்டு சார் தெரிஞ்சாலும் சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ரிடம். நீங்க மனச சொல்றீங்க அது சஞ்சலமா இருக்கு, ஆனா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பிரமாதி, அது வந்து என்ன குழப்பது. என்னுடைய பூர்வ ஜென்ம வாசனையினால திருப்பி திருப்பி காத்தால எழுது, ஆமா நான் 30 வருஷம் 35 வருஷமா ஆபீஸ் வேலையை திங்க் பண்ணி பழக்கம் காத்தால, அதே என்ன தான் இப்ப காத்தால எழுது ஒன்னே வருது. மனசானது ஒரு இடத்துல நிக்கலன்னா நிக்கல, இத்தனை நேரத்துக்கு எல்லாம் வந்துருப்பாளா ஆபீஸ்ல, இத்தனை நேரத்துக்கு வந்திருப்பான், ஐயோ இன்னைக்கு மீட்டிங் ஆச்சு போர்ட் மீட்டிங் வந்துட்டானா செக்ரட்டரி, இதெல்லாம் கவலை நமக்கு, நம்மதான் ரிட்டையர் ஆயிடுச்சே வேண்டாமேன்றது. ஏன்னா பாஸ்ட் வாசனாசன் இருக்கு இல்லையா, அதுதான் பிரமாதி பலவத் திருடம். எல்லாம் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் பலவத்தமா என்ன வந்து அந்த சஞ்சலமா இருக்கக்கூடிய மனசை போக விடாம பண்றது. அதனால தத்யாகம் நிகிரகம் பண்ணு, இந்த மனசை எப்படி நான் நிகிரகம் பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா இது எப்படி இருக்குன்னா வாயோரிவ துஷ்கரம். இந்த வாயுவானது எப்படி அடிச்சிருந்தா இது அவ்வளவு துஷ்கரமா இருக்கு, இதை வந்து நிறுத்துறதுன்றது மனச முடியாம இருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுத்த, இல்லப்பா இது எப்படி இருக்குன்னா பெரிய காரியமான சமுத்திரத்தை பானம் செய்யறது மாதிரி இது. அதே அகஸ்தியரானவர் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில யாரோ ஒருத்தரால இது முடியும், எல்லாருனாலும் முடியாது. அதனால இந்த மனசு வந்து முழு சமுத்திரத்தையும் குடிக்கிறதுக்கு சமம் தான் இந்த மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுன்றது. இது அவ்வளவு ஈஸி இல்ல. என்ன ஒரு 100 ஜபம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா உண்மையிலேயே 100 ஜபம் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியவே இல்லை. அது எவ்வளவு கஷ்டம்னா சமுத்திரம் முழுக்க தண்ணி குடிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் இந்த மனசை எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது. அதே மாதிரி சுமேரு உன்மூலநாதபி, சுமேரு பருவத்தை வேரோட பிடிச்சி இருக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம்ன்றத ஒத்துக்கிறோம் அப்படின்னாரு. நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு கிருஷ்ண பரமாத்மா. என்ன சொன்னா, ரைட்டு சஞ்சலம் அது நீ கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் தான் அதை போக்கடிக்க முடியும், ஆகையினால வேற வழி இல்லையப்பா உனக்கு அப்படின்னாரு. சரின்னு அவன் அடுத்த ஒரு டவுட் கேட்டான், இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் தச்சிந்தனம் தற்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம்னு அதே யோக வசிஷ்டத்திலேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு பேரு பிரம்மாபியாச ரூப தியானம்னு பேரு. இந்த பிரம்மாபியாச ரூபமான தியானத்தை பண்ணிக்கொண்டே வந்தீங்கன்னா உங்களை அறியாமையே உங்களுடைய மனசானது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது சரியா போயிடும் அப்படின்னாரு. ரெண்டு விதமான உபாசனைகள் பிரம்மாபியாசத்துல இருக்கு சார். ஒண்ணு சமாதி ரூபமான ஒருத்தில உட்கார்ந்து தியானம் பண்றது அப்படி இருக்கு. இன்னொன்னு அதை பத்தியே பேசுறது, அதை பத்தியே நினைக்கிறது, அந்த காரியத்துக்கு ஏத மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறதுன்னு ரெண்டு இருக்கு. அந்த சமாதியில இருக்கக்கூடியவர்களும் அதை பண்ண முடியும், ஆனா அதை விட ஈஸியானது இந்த பிரம்மாபியாச ரூபமான நிதித்தியாசனம். எது சாங்கிரேகி சாங்கேகி கம்யத்தை தத் யோகைரபி கம்யத்தை. இந்த யோகத்தை பண்ணுகிறவர்களும் அதை அடைய முடியும், சாங்கியத்தில் இருக்கவங்களும் அடைய முடியும் அப்படின்னா. சாங்கியம்னா என்ன, வேதாந்த சிரவணம். வேதாந்த சிரவணமானது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, திருப்பி திருப்பி நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா, இதுதான் மென்டல் எக்ஸசைஸ். இதை தனியா உங்களுக்கு எக்ஸசைஸ் சொன்னா உங்களுக்கு இது ஏதோ கஷ்டமாயிடும், நம்ம புத்தி எங்கேயோ போயிடும். இது அப்படியே கேட்டுட்டே இருந்துக்க வேண்டியது. அதை எப்படி பண்ணணும்னா உங்களுடைய புத்திய வெளியில எல்லாம் போக விடாம இந்த வேதாந்தத்திலேயே நீங்க நினைச்சுட்டே இருந்தீர்களே ஆனால் அந்த நிதி தியாசனம் வந்து உங்களுக்கு தெரியாமையே ஒரு நாள் அது பக்குவமாயிடும். எப்படி அப்படின்னா தயானந்த சுவாமிஜி என்ன சொல்லுவாரு, சைக்கிள் பேலன்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க, ஒரு நாள் என்ன ஆச்சு, சின்ன வயசுல சைக்கிள் ஜம்னு பேலன்ஸ் வந்துட்டு. இப்ப உங்ககிட்ட கேட்டாக்க யாராலையா சொல்ல முடியுமா சைக்கிள் பேலன்ஸ் எந்த சமயத்துல எக்ஸாக்டா எனக்கு வந்தது, அந்த தெருவுல வந்ததா இந்த தெருவுல வந்ததா அன்னைக்கு வந்ததான்னு கேட்டா தெரியாது, அது ஏதோ ஒரு நாள் வருது இல்லையா. அதே மாதிரி இந்த வேதாந்த சிரவணத்தை பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களை அறியாம நீங்க நிச்சயமா அந்த பிரம்ம பாவனையில இருப்பீங்க அப்படின்னா. இப்போ அது பிரம்ம பாவனையை அடைய விடாம தடுக்கிறது எது அப்படின்னாக்க, நம்ம அனாவசியமான காரியங்களை ஈடுபடும் பொழுது அந்த பிரம்ம அபியாசமானது ஒரு பாதிக்கிற மாதிரி நமக்கு தோன்றது. அதுக்குதான் அவர் சொன்னார், கிருஷி வாணிஜ்ய சேவாதோ காவிய தற்காதி கேசுச்ச வீட்சிப்பியதே பிரவருத்தியா தீஹி தைஹி தத்வஸ்மிருதி அசம்பவா அப்படின்னார். இப்போ கிருஷி பண்றேன் அப்படின்னு பண்றது, சுவாமி மை பயிர் செலவிடுறது,
அப்புறம் வாணிஜ்யம், பிசினஸ்லயே கடை வைக்கிறது அதுலயே ஒரு எண்ணம். அப்புறம் சர்வீஸ் இல்லையா, சர்வீஸ் பண்றது, அங்க போறது, அது பண்றது, இது பண்றது, இப்படி. அதுக்கப்புறம் காவிய தற்காசி, காவிய தற்காதி கேஷ, காவியங்கள் படிக்கிறது, தர்க்கம் படிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய புத்திய வேதாந்தத்துக்கு வரவிடாம இந்த விஷயங்கள் எல்லாம் செலவு பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆச்சுன்னாக்க, விக்ஷிப்தையே பிரவருத்தியா தீஹி, அதுல இருக்கக்கூடிய பிரவருத்தியினால உங்களுடைய தீஹி புத்தி விக்ஷிப்பதே, விக்ஷேபத்தை அடைகிறது, மாறுதலை அடைகிறது. அதனால என்ன ஏற்படுகிறது, தைஹி இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தத்துவஸ்மிருதி சம்பவா, இவர்களுக்கு தத்துவஸ்மிருதியானது ஆத்ம தத்துவத்தை நினைக்கிறதுன்றது அசம்பவா, அது இல்லாம போயிடுறது அசம்பவம். ஏன்னா இவன் நடு நடுவில் இதை விட்டுறான் அப்படின்னா. இப்போ சார் எந்த காரியம் பண்ணாலும் இப்படிதானே, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்றான். என்ன வேதாந்த கிளாஸுக்கு வரும்போது மாத்திரம் எனக்கு என்ன, என் மனசு என்ன ஃபுல்லாக அங்கேயே இருக்கு, அங்கேயும் தானே மனசு போறது, இது இது நீங்க சொல்றது ஒத்துக்கொள்ற மாதிரி இல்லண்ணா. இல்லப்பா எல்லா எக்ஸாம்பிள் அது மாதிரி நீங்க வச்சுக்க முடியாது. ஓவரா அதுல எல்லாம் இன்டெலிஜி பண்ணதுனாலதான் உங்களுடைய பிரவருத்தியானது தீயானது தத்துவத்திலிருந்து மறந்து போச்சு. தத்துவத்தை மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அனுசந்ததாயேவ அத்ர போஜனாதௌ பிரவர்த்திதம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க, நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டு இருக்கும் பொழுது சாப்பிடவும் சாப்பிடலாம், நீங்க உங்களுடைய திட்டிக்கு நீங்க பண்ணலாமே, பசங்க எல்லாம் பண்றாங்க இல்லையா, டிவி பார்த்துட்டே சாப்பிடுறாங்க இல்லையா, விளையாடிட்டு மொபைல் பார்த்துட்டே சாப்பிடும் போது ரெண்டு காரியம் பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி இந்த வேதாந்த கிளாஸுக்கு பண்ணும் போது கொஞ்சம் புத்தியானது அங்க போகும் தான், ஆனா போச்சுன்னா கூட நம்ம இங்க போய் நமக்கு இங்க அட்மாஸ்பியர் எப்படி கன்ஃபியூசிவா இங்க இருக்கிறதுனால திருப்பியும் நம்ம புத்தியை இங்க வேதாந்தத்துக்கு இழுத்து கொண்டு வர முடியும். அதனால சக்கியத்தே அத்தியந்த விக்ஷேப அபாவம், அத்தியந்த விக்ஷேபமானது இங்க இல்ல. ஆகையினால என்ன பண்ணும், ஆசு புனகா ஸ்ருதே, திருப்பி அந்த தத்துவ ஸ்ருதிக்கு உங்களுடைய புத்தியை எழுதுன்னு வந்துடலாம். சோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்க நீங்க. அந்த எக்ஸாம்பிள் ஆனது அது வெளியில ரொம்ப அஸ்வேவா போறவனுக்காக சொன்னது. இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க, இப்படி புத்தியானது அங்க போச்சுன்னா திருப்பி இங்க எடுத்துட்டு வந்துடலாம் நீங்க. ஆகையினால அது வந்து பண்ணட்டா சரி, என்னதான் சொன்னாலும் தத்துவ ஸ்மிருதியானது போனது போனது தானே சார், அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னு ஆர்கியூ பண்றது தெரியல. தத்துவ ஸ்மிருதி மாற்றாதே அனர்த்தகா, அதனால ஒன்னும் அனர்த்தம் வராது. இன்னும் நாலஞ்சு நிமிஷம் வெளியில போச்சுன்னா ஏன் அதுக்காக போய் கவலைப்படணும், திருப்பி அது வந்துட்டு கிந்து விபரியா, அது அங்கேயே போயிடக்கூடாது. அது அங்கேயே போய் நீங்க வந்துட்டா அகம அபிமானம், மம அபிமானம், ராகம், துவேஷம் இதெல்லாம் வந்துடும். இந்த துஷ்ட சதுஷ்டயங்களோட நீங்க மாற்றிக்காம திருப்பி அங்கே நீங்க வந்துடணும். ஆஹா திருப்பி இப்ப கிளாஸ்ல இருக்கோம், உபநிஷத்து தான் நமக்கு பிரமாணம் அப்படின்றத மனசுல ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டு திருப்பி இங்க வர்றதுன்றது பாருங்க. விபரியேசும் நான் காலகா அஸ்தி ஜட்டிட்டு ஸ்மரதா கொச்சிட்டு, இது பிராக்டிஸ் நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஜட்டிட்டு இம்மிடியா உங்களுடைய மனசு திருப்பி இங்க வந்துடும், வேணா பாருங்களேன் அப்படின்ற. அதனால நீங்க வந்து அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு போக வேண்டாம். இங்க இருக்கும்போது புத்தி அப்படி இப்படி போச்சுன்னா கூட தத்துவ ஸ்மிருதிக்கு அவசரம் இருக்கு, இங்க திருப்பி வரும், அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா. அதனால இருந்தாலும் நம்ம ஜாகிரதையா இருக்க வேணும்ன்றதுனால நம்ம ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்லிட்டுன்னா, தமே வை கம்பி ஜானீத ஹி அந்யாபாசோ விமுஞ்சத. 128வது ஸ்லோகம், தமே வை கம்பி ஜானீத தம் ஆத்மானம் ஏவ ஒன்று என்று விஜானீத்த, விசேஷான ஜானீத்த, விசேஷமாக அந்த ஆத்மாவானது ஒன்று, நானே அந்த பரம்பொருள் அப்படின்றத நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் கேட்டு கேட்டு. அப்போ என்ன பண்ண, அந்யாவாச்சோ விமுஞ்சத, வேற பேச்செல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க, வேற பேச்ச கட் பண்றது என்ன, இதர விஷயங்கள் பேசாம வேதாந்த விஷயங்கள் மாத்திரம் போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்க அது நாளடைவுல சரியா போயிடும். அதனால பிரம்மாத்தியாச ரூப நிதித்தியாசனம் தான் ரொம்ப வசத்தியான நிதிதா. நீங்க என்ன பண்ண, தனியாலாம் உட்கார்ந்தெல்லாம் பிராக்டிஸ் யோகாபியாசம்லாம் பண்ண முடியாது. ஆனா வேதாந்த கிளாஸுக்கு ரெகுலரா வரலாம் இல்லையோ, வந்து அதுல சொன்ன விஷயத்தை விடாம இடைவிடாம சிந்தனை பண்ணிட்டே இருக்கலாமே அப்படின்றதுக்காக, தமே வைகம்பி ஜானீத ஹி அந்யாவாசோ விமுஞ்சத அப்படின்னு வித்யாரண்யர் சொல்லியிருக்கார். வித்யாரண்யர் எதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ருதியானது இருக்கணும். அந்த ஸ்ருதியானது என்ன சொல்லியிருக்குன்னா, முண்டகோபனிஷத்துல யஸ்மின் யௌ பிருத்திவீச்ச அந்தரிக்ஷம் ஓதம் மனசஹ பிராணைஷ்ச சர்வே
தமேவ ஏகம் ஜானத ஆத்மானம் அன்யா வாசோ விமுஞ்சத. தமேவ ஏகம் ஜானத அப்படின்னு அங்க சொன்னார் இல்லையா, அதை இவர் கொஞ்சம் மாத்தி விஜானத அப்படின்னு போட்டார். அங்க அந்த ஆத்மாவை அதுலயே உங்களுடைய புத்தியை நீங்க நிறுத்துங்க. அந்யா வாச்சோ விமுஞ்ச, வேற ரொம்ப பேசுறதெல்லாம் வேண்டாம். அந்யா வாச்சா இந்த இந்த மேகசீனை பத்தி, இந்த பத்தி, அவளை பத்தி, இவாளை பத்தி, இப்படி எல்லாம் பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தினீங்கன்னாக்க, அந்த வேதாந்தத்துக்கு வந்து இந்த வார்த்தை எல்லாம் கட் பண்ணீங்கன்னா இது நிச்சயமா பாசிபிள் அப்படின்றதுதான் ஸ்ருதி நமக்கு சொல்லி கொடுக்கறது. தமேவ ஏகம் விஜானித ஹி அந்யா வாச்சோ விமுஞ்சத, அந்த ஆத்மாவை நன்றாக அறியுங்கள், மற்ற பேச்சுக்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இதி ஸ்ருதம் அப்படின்னு, இதி ஸ்ருதம் எங்க எங்க சுத எங்க கோசுத்தம் அப்படின்னாக்க முண்டகோபனிஷத்துல ஸ்ருதம், முண்டகோபனிஷத்துல மட்டுமா சொல்லிருக்கு, ததா அந்யத்ர அதே மாதிரி வேற நிறைய இடங்கள்ல சொல்லிருக்கு. அது எப்படி இருக்கு, வாச்சோ விக்லாபனம் துஹிதி, வாக்குன்றது வேஸ்ட், நீங்க வாக்கிய எல்லாம் பேசுறது வேதாந்தத்தை தவிர நீங்க எந்த காரியம் பண்ணாலும் யூ ஆர் டூயிங் ஒரு கிரைம் தான். அது வந்து வாக் மிக கிளானிகி தான், விசேஷமான ஒரு வேஸ்டாக ஆகிவிடுகிறது உங்களுடைய புத்தியானது, வேற பேசினீர்களே. அதனால தமே வதீரோ விஜ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமணஹா அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல தம்மேவ அந்த அம்மாவியே இந்த தீரனாக இருக்கக்கூடிய இந்த வேதாந்தியாக இருக்கவன் விஜ்ஞாய, இத நன்னா வேதாந்தம் தான் நமக்கு வாழ்க்கையில போனா ஆச்சாரியார் பாஷ்யத்தை தவிர வேற கதி இல்ல அப்படின்னு நன்னா நடுவுல போய் அது பிக்ஸ் ஆயிட்டு இன்ஜெக்ஷன் வந்துருத்தே ஆனால் பிரஜாம் குருவீத பிராமணஹா, இந்த இந்த பிரம்மத்தை அறியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு பேர் தான் பிரம்ம வேதனா பிராமணஹா, ஜாதி பிராமணன் இல்ல இங்க, பிரம்ம வேதனா பிராமணஹா. ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காரா த்விஜ உச்சதே வேத படனா விப்ரஸ்யாது பிரம்ம வேதனா பிராமணஹா அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய பிராமணத்துவம்ன்றது எப்போ வரும், இந்த வேதாந்த பிரதிபாத்தியமான பிரம்மத்தை அறிபவர்கள் தான் பிராமணர்கள். அப்படிப்பட்ட இந்த பிராமணர்கள் அனுத்யாயா பகூன் சப்தம், இவர்கள் இந்த சப்தம் அந்த சப்தம் எல்லாம் அதிகம்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஷயம் என்னன்னு வேதாந்தத்துல தெரிஞ்சு போச்சுன்னா இப்ப எதுக்கு அதை தெரிஞ்சுக்கணும், அங்க வியாக்கரணம் படிக்கணும், காட்சி காவிரி படிக்கணும், மேல இருக்கக்கூடிய புத்தி பணம், இந்திர வியாக்கரணம், சந்திர வியாக்கரணம், இந்த தர்க்கம் இதுல எல்லாம் புத்தி போச்சுன்னா பகூனு சப்தான் அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாக்க உங்களுடைய புத்தியானது வெளியில போயிடும். அதனால வாசோ விக்லாபனம் நிகிதது, அதை பத்தி எல்லாம் நினைக்கிறதுன்றது உங்களுடைய வார்த்தையை நீங்க வேஸ்ட் பண்ற மாதிரி தான். அதனால பாக்கி விஷயங்கள் எல்லாம் போகாம வெறும் வேதாந்தத்திலேயே நீங்க உங்களுடைய புத்தியை செலுத்தணும் அப்படின்னாரு. தமே வைகம் விஜானித ஹி அந்யா வாசோ விமுஞ்சத இது ஸ்ருதம் ததா அந்யத்ர வாசோ விக்லாபனம் துயிதி வாசோ விக்லாபனம் தத்து அப்படின்னு பிருகதாரண்ய கசூதியிலே இதே சொல்லியிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க வேதாந்தத்துக்கு மாத்திரம் முக்கியமா, பாக்கி சாஸ்திரங்கள்லாம் தேவை இல்லையா, தேவைதான் இல்லைன்னு சொல்ல, ஆனா எங்க இம்பார்ட்டன்ட், வேதாந்த ஆகாரம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னாக்க ஆகாரம் தியஜன் நெய்வ ஜீவு, இந்த ஆகாரத்தை விட்டுட்டீங்கன்னா வாழவே முடியாது. சாஸ்திராந்தரம் தியஜன், இந்த சாஸ்திர வேற சாஸ்திரங்கள்லாம் நீங்க விட்டீங்கன்னு வச்சுங்க, இல்ல சார் இவ்வளவு நாள் நான் வந்து தர்க்கத்திலேயே படிச்சிருந்தேன், சாங்கியத்திலேயே படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றது அதெல்லாம் தியாகம் பண்ண ஒன்னாக கிம்ன ஜீவசி, என்ன உயிரா போயிடும் உங்களுக்கு அதெல்லாம் விட்ட, அதெல்லாம் விட வேண்டியது தானே, என்னைக்கோ விட வேண்டியது குட் சிங்கே நீங்க விட்டீங்க. ஆனா வேதாந்தத்துக்கு மாத்திரம் நான் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆகாரம் மாதிரி, அது ஜீவனுடைய விஷயம். எப்படி ஆகாரம் தியஜன் நைவ ஜீவே, ஆகாரத்தை விட்டா அவனால வாழ முடியாது. ஆனா சாஸ்திராந்தரம் தியஜன் கிம்ன ஜீவசி, சாஸ்திராந்திரத்தெல்லாம் படிக்கலன்னா என்ன உயிரா போயிடும் உனக்கு, ஏனைவ கரோஷி அத்திர துராகிரகம், என்ன இப்படி இப்படி வாதம் பண்றிய, அதெல்லாம் எதுக்கு உனக்கு, அதெல்லாம் தேவையே இல்ல, ஏதோ அதெல்லாம் படிச்சா உங்களுடைய அறிவு வரும் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னேன் தவிர அதுலாம் வந்து ஒரு பிடிப்பா இருக்கணும் நான் சொல்லவே இல்லையே. வேதாந்தத்துலதான் போக்கஸ் இருக்கணும், வேதாந்தம் தான் இங்க காப்பாற்றக்கூடியதான ஒரே சாஸ்திரம் அப்படின்னாரு. இது எப்படி அப்படின்னாக்க நம்மளுடைய எத்தனையோ பேர் இதுக்கு வந்து கிரகஸ்தாசிரமத்துல இருக்கவும் பண்ணலாமா, பிரம்மச்சாரி பண்ணலாமா, வானப்பிரஸ்தன் பண்ணலாமா, சன்னியாசி பண்ணணும், சன்னியாசி தான் பண்ணணுமா அப்படின்றதுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது.
யாருக்கு இந்த வேதாந்தத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுடுத்தோ அவன் இந்த வேதாந்த அத்தியாசம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு இந்த வர்ணம் ஆசிரமம் இதெல்லாம் ஒரு நாளும் அறிவு இருக்கணும், அவ்வளவுதான். அங்க வேணுமே தவிர ஊகாபூக குஷலனாக இருக்கணும் அப்படின்னு விவேக் சூடாமணியில சொல்றாரு. ஒரு டல் ஹெட்டடா இருக்கக்கூடியவனுக்கு இது வரவே வராது. அந்த இன்டெலிஜென்ஸ் யார் யாருக்கு இருக்கோ, காமன் சென்ஸ் யார் யாருக்கு இருக்கோ, ஒன்ன சொன்னா ஒன்ன புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி யாருக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த வேதாந்தத்துக்கு வந்துதான் ஆகணும். அதனால இங்க வந்து ஆசிரம பேதங்கள்லாம் கிடையாது அப்படின்றது எப்படி தெரியுது அப்படின்னா, பகவானே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு, ஜனக்கர் முதலியவர்கள்லாம் என்ன ராஜாவாக இருந்தாலும் அவர்கள்லாம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருந்தாலும் விடாம அந்த சாஸ்திர விசாரத்தை பண்ணிக்கொண்டே இருந்து லோக சங்கிரகத்திற்காக அவர்கள் ஜீவித்து இருந்ததாக சரித்திரங்கள்லாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள்லாம் பாக்கி காரியமும் நம்மள மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு நடுவுல வேதாந்தமும் படிச்சிட்டு இருந்தாங்க. நமக்கு மாத்திரம் ஏன் இந்த காமிச்சு, நமக்கு அது அவளுக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன், ஏன் ஜனகர் முதலியவர்கள்லாம் பண்ணலையா உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஜனகாதேஹே கதம் ராஜ்யம் இதி சேத் திருடபோதா, ஜனகர் முதலியவர்களுக்கு இந்த ராஜ்யமானது எப்படி இருந்தது அப்படின்னாக்க, அவங்களால எப்படி முடிஞ்சது, அவளால முடிஞ்சதுன்னு ஏன் நம்மளால முடியல அப்படின்னு கேட்டா, நமக்கு மாத்திரம் ஏன் நம்ம நினைக்கணும் ஞானி எல்லாம் ஆக மாட்டோன்னு, எல்லாருமே யார் வேதாந்தம் படிச்சா ஞானி ஆகிதானே ஆகணும், நீங்களே எனக்கு சத்தியம் பண்ணி கிடைக்க நமக்கு எல்லாம் ஆகவே முடியாதுன்னு. அப்படின்னாக்க ஜனகர் முதலியெல்லாம் எப்படி ராஜ்யத்தையும் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, திருட போதத்தகா, அந்த நிச்சயம் இருந்தது அவர் கையில. ஆகையினால அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, எல்லா காரியமும் பார்க்க முடிஞ்சது, கூடவே பண்ணியிருந்தார். அந்த ஜனகாதயஹான்னு போட்டதுனால கொஞ்சம் நம்ம விசாரம் பண்ண வேண்டியிருக்கு. ஜனகர் முதலியவர்கள் அப்படின்னார், நமக்கு பிரசித்தமா கீதையில சொன்னது ஜனகர், அது மாத்திரம் தான் தெரியும். ஆனா மிச்ச உபநிஷத்தெல்லாம் பார்க்கும்பொழுது எத்தனையோ ராஜாக்கள் இதுல இருந்திருக்காங்க, இதே மாதிரி ஜனகர் மாத்திரம் பாப்புலரா இருந்திருக்காரு, நிறைய ராஜாக்கள் இருக்காரு. இந்த ஜனகர் என்ன பண்ணார், எப்ப பார்த்தாலும் ஒரு பிரம்மசபையை கூட்டிட்டே இருப்பாரு. அவர் பிரகதாரண்யத்துல சொல்லியிருக்கேன், பண்ணி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாக்கிய வல்கேர வந்து 1000 பசுமாட்ட கூடுன்னு. அப்போ அவர் என்ன பண்ணார், 1000 பசுமாட்டையும் அவர் ஓட்டின்னு போயிட்டார். போயிட்ட உடனே எல்லாரும் கேட்டார், நீங்க என்ன பிரம்மஞானியா, நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னு. இல்ல எனக்கு தேவையா இருந்தது அந்த மாடு, அதனால மாட்டு நான் ஓட்டின்னு போனேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கன்னாரு. உடனே எல்லாரும் வலிச்சு கட்டிட்டு இவரை கேள்வி கேட்கிறோம் பார் அப்படின்னு அஸ்வலர் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார், அஸ்வல பிராமணன். அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவர் பதில் சொல்றார். அவர் போன உடனே இன்னொருத்தர் வந்தார், ஆர்த்தபாகர் அப்படின்னு, ஆர்த்தபாக பிராமணன் அடுத்தது. ஆர்த்தபாகர் கேள்வி எல்லாம் கேட்கிறார், எந்த ஆத்மா மூழ்கிட்டு இருக்கு, ஜாகரத்து மூழ்கிட்டு இருக்கா, சொப்னத்துல எந்த ஆத்மா மூழ்கிட்டு இருக்கு, தூங்கும் போது எந்த ஆத்மா தூங்கிட்டு எந்த ஆத்மா மூழ்கிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் அவர் கேட்டார். அதுக்கப்புறம் புஜ்ஜுன்னு ஒருத்தருக்காரு, அவர் கேட்டார். உசத்த பிராமணம்னு ஒண்ணு இருக்கு, அது கேட்டார். இதெல்லாம் போராட்டத்துக்கு கார்கின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கேள்வி மேல கேள்வி இவரை கேட்டான். நீ எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொன்னார். இப்படி ஜனகர் ஆசிரமத்துல யாக்கிய வாழ்க்கையை கொடுத்தார். உடனே ஜனகரும் அந்த யாக்கிய வாழ்க்கையை எப்ப பார்த்தாலும் சம்பாஷணம் பண்ணிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்படி அவர் என்ன பண்ணிட்டார், வாழ்நாள் முழுக்க வேதாந்தத்தை படிச்சுட்டே இருந்தார், அத்தியாசம் பண்ணிட்டே இருந்தார். அதே மாதிரி ராஜாவா இருந்து கொண்டு லோக சங்கரகார்த்தம் ஊருக்கு உதவி பண்ணணும்ன்றதுக்காக அந்த ராஜா தொழிலையும் அவர் பண்ணிட்டே இருந்தார். நம்ம வி ஆர் பார்ட் ஆஃப் சொசைட்டி, யூ ஹாவ் டு ஆக்ட், நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஆக்ட் பண்ணி தானே ஆகணும். இதை எப்படி பண்ணணும்னா, சங்கிரகமா இது லோக சங்கரகம், இது இது என்னுடைய கடமை, அதனால பண்றேன்னு பண்ணீங்க. ஆனா உங்களுடைய போக்கஸ் எல்லாம் எங்க இருக்கணும், வேதாந்தத்துலதான் இருக்கணும் அப்படின்னு ஜனகர் முதலியவர்கள்லாம் சொன்னாங்க. ஜனகர் முதலியவர்னு சொன்னீங்களே, ஜனகர் இல்லாம வேற யாரு அப்படின்னாக்க, சாந்தோக்கிய உபநிஷத்துல உத்கீத பிராமணம் அப்படின்னு முதல்ல அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அந்த உத்கீத வித்யால இருக்கும் பொழுது அந்த பெரியவாள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாங்கனாக்க அனாவசியமா அதை பத்தி இதை பத்தி பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறது இல்ல, உடனே அந்த உத்கீத விஷயத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு மூணு பேர் சேர்ந்துட்டாங்க. அது சிலகர் அப்படின்னு ஒருத்தர், தால்பியர் அப்படின்னு ஒருத்தர், ஜெய்விலின்னு ஒரு ராஜா, மூணு பேரும் என்ன பண்ணாங்க, ஆஹா நம்ம என்னைக்கு சேராதவர்கள் சேர்ந்திருக்கோமே, நம்ம கொஞ்சம் இந்த உத்கீத விஷயத்தை பத்தி பேசுவோமே அப்படின்னு டாபிக் எடுத்துட்டாங்க. அப்போ வரும்பொழுது அந்த ஜெய்விலின்ற மகாராஜாவை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டார். நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தா கூட நீங்க ரெண்டு பேரும் பிராமணர், நீங்க தான் முதல்ல பேசணும், நான் அப்புறமா தான் பேசணும், அதனால கத்திரியன் நானு,
அதனால நீங்க உங்களுடைய கான்வர்சேஷனை ஆரம்பிக்க அப்படின்னு அதுல ஒரு தர்ம நுணுக்கம் வேற கத்துக் கொடுக்கறது வேதம். உடனே அவர் என்ன பண்ணாரு, கா சாம்னஹா, இந்த உத்கீதம்ன்றது சாமவேதத்தினுடைய ஓங்காரத்தினுடைய கீதம் தானே உத்கீதம், மேல் நோக்கி போகக்கூடிய கீதம் உத்கீதம். இந்த தாமங்கள்லாம் இருக்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன, கா சாம்னஹா கதிஹி அப்படின்னு கேட்டார். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னார். அவர் என்ன சொல்ல யோசிச்சா அப்படின்னு தால்பியரை பார்த்து சிலக்கர் கேட்டார். அந்த தால்பியர் ஆனவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுக்கு பதில், அப்படியா உங்க சொல்றா சாமனத்துக்கு சாம வேதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, இவ்வளவு இருக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க, அதனுடைய சொரம் தான் காரணம். அந்த சொரத்துலதான சாமவே நிலை கொண்டிருக்கு, அதனால அந்த சொரத்துலதான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னார். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி சிலக்கர் கேட்டாரு, சரி சொரத்துக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. அவர் யோசிச்சு பார்த்தார், பிராணம் தான் காரணம். பிராணம் நல்லா இருந்ததுனாக்க சொரங்கள்லாம் கரெக்டா வரும் இல்லையா, கரெக்டா அபான வாயு ஆன வாயு இதெல்லாம் ஒழுங்கா போச்சுனாக்க என்னுடைய வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வரும், அந்த வேர்ட்ஸ் கரெக்டா உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், சொரம் அழகா இருக்கணுமே ஆனால் வாய்ப்பு நல்லா இருக்கணும், பிராணம் நல்லா இருக்கணும், அதனால பிராணம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னாரு. பிராணத்திய காகதி அப்படின்னு கேட்டார். பிராணனுக்கு ஏதாவது காரணம் இருக்கணுமே, அது என்ன? அவர் யோசிச்சு பார்த்தார், அண்ணன் தான் காரணம். ஒழுங்கு அண்ணன் சாப்பிட்டாரு ஆனால் ப்ராப்ளம் இல்லாம பிராணன் நாள் வேலை செய்யும். ஏதாவது நீங்க தப்பான ஒரு ஐட்டம் ஜாஸ்தி கேசி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிராணனானது டிஸ்டர்பன்ஸ், இன்டைஜஷன், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வேணும். அதனால அண்ணன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்ல தோஷம் இல்லாம பர்ஃபெக்டா சாப்பிடக்கூடிய அண்ணன் தான் காரணம் அப்படின்னாரு. அவர் திருப்பியும் உடல் அவர் அன்னத்துக்கு என்ன கதி, ஐயோ அன்னத்துக்கு காரணம் மழை தான், தண்ணி தான் காரணம். நல்ல தண்ணியில இருக்கக்கூடிய நல்ல ஃபுட்டானது வந்தது ஆனால் அந்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்கன்னு நல்லா இருக்கு. அதனால யோசிச்சு பாத்தீங்கன்னா தண்ணி தான் காரணம், ஆபஹா காரணம். ஏன்னா நல்ல மழை தண்ணியில இருந்து வந்தது ஆனால் மழை தண்ணி அந்த ஆபத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, தண்ணிக்கு என்ன காரணம் அப்படின்னாரு. தண்ணிக்கு என்ன காரணம், மேல இருந்து வர்ஷிக்கணும், மேல இருந்து வச்சா சொர்க்கலோகத்திலேருந்து வர்ஷிக்கணும், சொர்க்கலோகம் தான் காரணம். சோ இதுக்கெல்லாம் காரணம் சொர்க்கலோகம் தான் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி தால்பியர் கேட்டார், தால்பியர் பதில் சொல்ற சிலகர் கேட்டாரு, சரி சார் இதுக்கு மேல சொர்க்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாரு. இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது, சொர்க்கத்தோட நின்று போச்சு நம்மளுடைய டிஸ்கஷன், உத்கேசத்துக்கு நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஐ ஆம் நாட் சாட்டிஸ்பைடு சில்கர், எனக்கு என்ன தோன்றதுன்னா சீனே புண்ணிய மத்திய லோகம் மிஷன் தீர்ந்து சொர்க்கலோகத்தில் இருக்கவனே கீழே வரலாம், நம்ம ஊருக்கு தானே திரும்பி வரணும். அதனால அது அதோட வந்து டாபிக் முடிஞ்சிடுச்சு நான் நினைக்கல, நமக்கு தெரியலன்னு சொல்லுங்க, அதுக்கு மேல ஒரு கதி இருக்குன்னு. உடனே அவர் சொல்ற, உமக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, சொர்க்கலோகத்திய கா கதி அப்படின்னு அவர் திருப்பி இவரை கேட்டார். இவர் என்ன சொன்னாரு, அயம் லோகஹா, இந்த லோகம் இங்கதானே சார் யாகம் பண்ண முடியும், இங்கதான் சார் சோம யாகம் பண்ண முடியும், இங்கதான் அப்தவ யாகம் பண்ண முடியும், இங்கதான் சோடசி பண்ண முடியும், இங்கதான் உத்தியம் பண்ண முடியும், அதிராத்திரம் பண்ண முடியும், வேற எங்க போய் பண்ண முடியும், இந்த லோகத்துல தானே அந்த சான்ஸ். தேவத ரூபத்துல போனா அங்க கர்மாவே கிடையாது, அவ வெறும் அனுபவிக்கலாம், அனுபவிக்கிற சஞ்சீத கர்மா முடிஞ்சவனே திருப்பி இங்க வந்து பிறந்த ஆகணும் அவளுக்கு, ஆனா அங்க ஒண்ணு வேலையே கிடையாது. ஆக இருந்தாலும் இங்கதான் உனக்கு பவர்ஸ் இருக்கு, அதனால இந்த லோகத்துலதான் அப்படின்னு கேட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிந்த வரைக்கும் பேசாம அந்த ராஜா கேட்டுட்டே இருந்தாரு, ஜெயவலி ராஜா. இல்லப்பா அப்படின்ட்டாரு, ரெண்டு பேரும் தப்புன்ட்டாரு. ரெண்டு பேரும் அப்படியா, எனக்கு சரியாதானே போயிடு, இது வரைக்கும் சரியா போச்சு, இங்க எடுத்துன்னு வந்து நீங்க சொர்க்க லோகத்துல நிறுத்தினது தப்பு. இவர் என்ன பண்ணாரு, இந்த லோகத்துல நிறுத்திவிட்டார். இன்னும் நீங்க உள்ள போக வேண்டி இருக்க, நீங்க இந்த லோகத்துல நிறுத்திவிட்டார். சரி நீங்க சொல்லுங்கண்ணா, ஆகாஷோவை இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னாரு. ஆகாசத்துல இருந்தானே இந்த பூதங்கள்லாம் வந்தது, இந்த ஆகாசங்கள்லாம் தாங்கறது வந்து அந்த ஆகாசம் தான், ஆகாசத்துலதான் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ சந்தேகம் வந்துச்சு, இது நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஆகாஷாதிகரணத்துல இதெல்லாம் டிஸ்கஷன் இருக்கு. பிரம்மசூத்திரத்துல முதல் அத்தியாயத்த சமன்வய அத்தியாயத்துல எட்டாவது அதிகரணமாக இந்த ஆகாஷாதிகரணம். இப்ப அவளுடைய விஷயங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு இப்ப படிக்கிறவனுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆகாஷம் எப்படி பிரம்மமாகும், ஆகாசம்னா பூதாகாசம் தானே ஆகாசமா இருக்கு. நமக்கு என்ன என்ன படிச்சேன்னா, அவன் பூர்வபக்ஷி சொன்னா எல்லா உலகமும் ஆகாசம் எல்லாமே எப்படியா வரும், எல்லாத்துக்கும் ஆதாரமா ஆகாசம் இருக்கிறதுனால அந்த ஆகாசத்தை தான் அவரும் பண்ணாரு பில்லி அப்படின்னு சொன்னார். அப்ப அதுக்கு சித்தாந்தி சொன்னா, நீ ஜெய்விலி சொன்னது கேட்கல, அவன் பின்னாடி போய் என்ன சொன்னா, பரிய பரோவரியான்னு சொன்னா
எல்லாமே எங்க போய் லயமாறுது, எங்க ஓடுறாருன்னா இந்த பூதாகாசம் எப்படி அதுவே உண்டானது தானே. ஆத்மன ஆகாச சம்பூதகான்னு சொல்லியிருக்கும் போது அந்த ஆகாசமும் உண்டான ஆகாசம் தானே, அது எங்க இருந்து உண்டாச்சு? அந்த பிரம்மத்தை தான் இவர் ஆகாசம்ன்ற பதத்துல சொல்றாரு. ஏன்னா பரமே வியோமன் அப்படின்னா இந்த ஆகாசத்தையே பிரம்ம பதமா யோசிக்காது. யோவேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன், வியோமன் ஆகாசம். ஆகாசம்ன்ற ஒரு சொல்லானது பிரம்மத்தை குறிக்கிற சொல்லு, ஆகையினால இந்த பிரம்மத்தை தான் குறிக்கிறது அப்படின்னு ஜெய்விலி மகாராஜா சொன்ன உடனே அவ ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணி, ரொம்ப கரெக்டு, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க இது வரைக்கும் தான் திக்கிங் எங்களது உத்கீதத்துக்கு போச்சு, நீங்க உத்கீதத்தை பிரம்ம வரைக்கும் எடுத்துன்னு போனீங்க, ஆகையினால அப்படி என்ன பண்ணாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, ஒரு ராஜாவாக இருக்கக்கூடியவர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டே இருக்காரு, எத்தனையோ பிரச்சனை. ராஜ்ய பரிபாலனம் எத்தனை ப்ராப்ளம் இருக்கும் பாருங்க இல்லையா. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு, காமர்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் ஒருத்தர் டீல் பண்ணிட்டு கூடவே இந்த பண்ணி அந்த ரிஷிகளுக்கே போதனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காரு அப்படின்னு தெரியறது ராஜாக்கள்லாம் இல்லையா. அதனாலதான் ஜனகாதயானாக்க இந்த ராஜாத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். இதே மாதிரி பிருகதாரண்யத்துல ஒண்ணு இருக்கு, அதுல என்ன சொல்லிருக்குன்னா, இது ஜனகரோட சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அப்போ அந்த ராஜாங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது. ஜனகர் மாதிரியே அஜாதசத்ரு ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, என்னையா எல்லாரும் ஜனகர் ஜனகர்னு அவரைதான் ரெக்கக்னைஸ் பண்றாங்க, யாரும் நம்ம கிட்ட ஒத்த மாட்டானேன்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல என்ன பண்ணார், ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்து அவருக்கு பேரு திருப்த பாலாக்கி, திருப்த தர்ப்பணம்னாலே திமுரு, அவர் பேர்லயே திமுரு பிடிச்ச பாலாக்கி வந்தான். அவர் வந்த உடனே நேரம் என்ன பண்ணா, ராஜா கிட்ட வந்து, ராஜா உங்களுக்கு நான் பிரம்மத்தை பிரம்ம பிரவீவி, உங்களுக்கு பிரம்மத்தை போதிக்க போறான்னு. இவர் பார்த்தாரு ராஜா, பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு வேதாந்த கேட்க முடியுமா வாழ்க்கையில, யாரும் தெரிஞ்சவனே கிடையாது கேட்கறதுக்கு. இவர் நேர வந்து பிரம்மத்தை சொல்லித்தரேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா ஒரு 1000 பசுக்களை இம்மிடியேட்டா கொடுத்து நமஸ்காரம் பண்ணி, வாங்க நீங்க உட்காருங்க நீங்க பொண்ணுங்கன்னு சொல்லி கே உட்காந்துட்டாரு. அவரு உட்கார்ந்த உடனே அவர் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சார். சொன்னோடனே இவர் கேள்வி எல்லாம் கேட்டார், உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்க, சூரியன் தான் பிரம்மன்னாரு. அவர் பார்த்தார், இல்ல இது எனக்கு தெரியும், கொஞ்சம் வேலை போங்க அப்படின்னாரு. இது இல்ல அப்படின்னாரு, சந்திரன்லதான் பூமி இருக்கு, சந்திரே புருஷஹா, சந்திரன்லதான் புருஷன் இருக்காரு, இந்த பிரம்மமானது எங்க நிலை கொண்டு இருக்காரு, சந்திரன்லதான் இருக்காரு. இல்ல என்ன இது எனக்கு தெரியும், மேல சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படியா, வித்யுத்துலதான் இருக்காரு அப்படின்னாரு. மின்னல்லதான் இருக்காரு, இல்ல அதுலதான் அதுல இல்ல, அக்னியில இருக்காரு, வாயுல இருக்காரு, இப்படி அவர் ஆகாசம் வரைக்கும் போயிட்டே இருக்காரு. சொன்னோடனே அவர் சொன்னார், இல்ல இல்ல இதுக்கும் மேல பிரம்மன் ஒண்ணு இருக்கு, அதனாலதான் இதெல்லாமே வந்தது, ஆகையினால இந்த சந்திரன் சூரியன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரம்மன் தான் அப்படின்னு அவர் சொன்னோடனே இவர் ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு இந்த பிராமணருக்கு. ஆஹா, என்னுடைய கர்வம்லாம் போயிட்டு எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிருக்கீங்க, வாங்க இன்னிலேருந்து நீங்க பாடத்தை ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணார். அவர் சொன்னார், ஐயோ நான் சத்திரியன் நீ பிராமணன் அப்படின்னு கைய பிடிச்சி அவரை தூக்கி விட்டு, நீங்க நானும் சமமா வேணா உட்காந்துக்கலாமே தவிர, நீங்க கீழே உட்காந்து நான் மேல உட்காந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு தூங்க புருஷனை போய் பார்த்து கூப்பிட்டான்னாக்க எழுந்துக்கல. அவர் சொன்னாரு, பாத்தீங்களா இப்போ உலுக்கினா எழுந்துக்கலாம், அவன் கூப்பிட்டா எழுந்துக்கல, எது அவனை எழுப்பிட்டு அப்படின்னு அதுல போய் பிரம்மா அதுலதான் தூங்கிட்டு இருக்குன்னு அப்படியே அது கதை போகுது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படிப்பட்ட ராஜாக்கள்ல அஜாத சத்ருன்னு ஒரு ராஜா இருந்திருக்கான், இங்க ஜெய்விலின்னு ஒரு ராஜா இருந்திருக்கார், ஜனகர்னு ஒரு ராஜா, இவர்கள்லாம் யாரு, இந்த அஜாத சத்ருன்ற காசி ராஜா, இன்னும் கூட அந்த பரம்பரை இருக்கு காசி ராஜாவுடைய பரம்பரை எல்லாமே இவரைக்கும் வேதாந்தத்துல. அதனாலதான் வாரணாசியில அவங்க உட்கார்ந்துருக்காங்க, வெறும் வேதாந்தத்தின் பொருட்டுதான். அதனால அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்கள்லாம், நம்ம மணி டிராவலுடைய தாத்தா ராஜேஸ்வர சாஸ்திரிகள்லாம் இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அந்த காசி ராஜாவுக்குனாக்க பாருங்க, அப்படி படிச்சுட்டு இருக்காங்க இன்னும் கூட ராஜாக்கள். அப்படி ராஜாக்களும் இதுல வந்து இந்த வேதாந்தத்துல ஒரு பிடியா இருந்து அவர்கள்லாம் தியானங்கள்லாம் பண்ணி, ஏன்னா அவளுக்கு அவ்வளவு நிச்சயமான ஒரு போதனை இருந்தது. அப்புறம் இதை தவிர ராஜாக்களும் இருந்திருக்காரு, கைகேய ராஜா இருந்திருக்காரு, இக்ஷ்வாக்கு குலத்துல திலீபன் முதலியவர்கள்லாம் இருந்திருக்காங்கல்ல, எல்லாருமே வேதாந்தத்திலேயே தான் இருந்தவர்கள்லாம் இருக்காங்க. கைகேய ராஜா வந்து ரொம்ப பெரிய வேதாந்தியார இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அஸ்வபதி அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார், சாவித்ரி இருக்காரு, சத்தியவான் சாவித்ரி, அவருடைய அப்பா
அவர் ஒரு வேணா அவர் நானெல்லாம் வேதாந்த கிளாஸ் எடுத்துட்டே இருந்தார், ராஜ்யத்தையும் பரிபாலனை பண்ணிட்டு வந்தார். அவருடைய பொண்ணா இருக்கிறதுனாலதான் இந்த சாவித்திரிக்கு மிருத்யுவை கூட தாண்டக்கூடிய சக்தின்னு அர்த்தம். அப்பா வேதாந்தி, அவகிட்ட இருந்து கேட்டு கேட்டு பையனுக்கு வேதாந்தி அமிர்தத்துவத்தை வருகிறது அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. சோ இவர் என்ன நம்ம பார்த்தோம்னா ஜனகாதேஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஜனகர் முதலியவர்கள்லாம் அப்படின்னா இவ்வளவு முதலியவர்கள் சொன்ன அஜாத சத்ரு, கைகேய ராஜா, அசோபதி, ஜெய்விலி இப்படி இருக்கார். இப்படிப்பட்ட ராஜாக்கள்லாம் கதம் ராஜ்யம் இது அவர்கள்லாம் எப்படி அவர்களுடைய ராஜ்யம்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா, திருடபோதகா அவளுடைய போதனையானது உறுதியோட கூடினதாக இருந்தது. வேதாந்தத்துல அப்படி ஒரு பிடிப்பு இருந்தது. ததா தவாபி சே, அப்படி உனக்கும் இந்த பேலன்ஸ் ஆனது வந்துடுதுன்னு வச்சுங்க, நீதான் பிரம்மான்றது உனக்கும் வேதாந்தம் கேட்டு 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 வந்துட்டே ஆனால் அப்ப நீ என்ன பண்ண, தர்க்கம் பட்ட கிருஷிவா குரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுக்கப்புறம் உன்னுடைய புத்தியில இருந்து அது போகவே போகாது. ஏன் ஆல்வேஸ் நீங்க வந்து இருந்த பெண் வந்து இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆக்டிவ் ஞானியை பத்தி இவர் சொல்ற. சோ ஞானியாக இருக்கக்கூடியவன் ஒரு இடத்துல போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. அவர் என்ன பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், தர்க்கம் பட கிருஷிம்பா குரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கா, ஆனா அந்த போக்கஸ் நீ பிரம்மத்தை பத்திரம் உற்றாத அப்படின்னாரு. இப்படி ஞானத்துல ரெண்டு வகையான ஞானிகள் நமக்கு தெரியுது. ஒருத்தர் வந்து ஆக்டிவான ஞானி, ஒருத்தர் பேசிவ் ஞானி, ஒருத்தர் போய் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்கார்றவர் அப்படியும் இருக்காரு. நம்ம பார்த்திருக்கோம், இந்த காலத்து வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். எப்படி பாத்திருக்கோம் அப்படின்னாக்க, நம்ம பெரியவர் போய் பால் பிரண்டன் கேட்டான், நான் ஞானிய பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்ட போது காஞ்சி பெரியவர் சொன்னாராம், பாக்கலாம், ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து நீ பார்த்தா அவர் பேசுறவரெல்லாம் இல்ல, அவர்கிட்ட உனக்கு ஒரு பெரிய மேக்சிமம் போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணலாம், இப்படி ஒரு டைப். பட் இங்க திருவண்ணாமலையில இருக்காரு, அவர்கிட்ட போனீங்கன்னாக்க அவர் பேசுவாரு, அதனால உனக்கு வேணா டீச்சிங் வேணா கிடைக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்பவும் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்காங்க, பாசிவா இருக்கக்கூடிய ஞானிகள் இருக்காங்க. இப்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஞானிகள் தான் நம்ம வித்யாரண்யர் யார். இவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் நம்ம எல்லாம் முன்னுக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நுணுக்கமான விஷயங்களை எல்லாம் சொன்னாக்கா அவருக்கு ஒரு தாயினும் சால பரிந்து தானே அவரை சொல்லணும். இவர் என்னதுக்கு சொல்லணும், அவரு நமக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டியது, போய் முட்டிக்கீங்கடா, போய் போய் உபநிஷத்தை படிச்சீங்க, புரிஞ்சா புரிஞ்சீங்க, புரிஞ்சீங்களா உன் தலையை எடுப்பார அப்படின்னு நினைக்கவே இல்லை. பாருங்க, நான் ஸ்லோகமா கூட கைய பிடிச்சிட்டு ஐசின் போறாருனாங்க, இப்படி சில ஞானிகள் அத்தனைகள் இருக்கோம். நம்மளையும் பாவம், ஏன்னா அவ்வளவு அவன் வந்து பஜகோவிதத்துல சொல்லும் போது ஞானி எப்படி இருப்பான்னா, பாலன் மாதிரியும் உண்மத்தன் மாதிரியே இருப்பானா. இவரெல்லாம் வந்து வித்யாரண்யம் பாலன் மாதிரி, சின்ன பையன் மாதிரி பாவம், நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து ஐயோ நீ ஐயோ குழந்தை கஷ்டப்படுறாங்கன்னு குடுத்துடும் இல்லையா, அந்த மாதிரி இவ கையில இருக்கக்கூடிய பொக்கிஷமான ஞானத்தை அவர் இத்தனைக்கும் சிங்கேரி பரம்பரையில உட்கார்ந்தவ இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதி நம்மளையும் கைய பிடிச்சி அழிச்சுட்டு இதல்லவா பெரிய அந்த ஞானியினுடைய லட்சணம் இவர் பண்ணிருக்காரு. ஆச்சாரியர் பாருங்க, ஊரெல்லாம் போய் எத்தனை பிரகரண கிரந்தங்கள் நம்மளுக்காக, எத்தனை உபனிஷத் பாக்கியங்கள்லாம் எழுதி, அது மாத்திரம் இல்லாம ஸ்லோகங்கள் எழுதி, எல்லாருமே முன்னுக்கு வர்றோம், ஒரு நாள் இந்த வேதாந்தத்துக்கு வரணும் அப்படின்னு ஆக்டிவாக இருக்காங்க. இப்படி ஞானிகளுடைய வாழ்க்கை ரெண்டு விதமாக அமையுது. இத மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவா இருக்கக்கூடிய ஞானிக்கு பேரு மதுகர விருத்தியை தழுவினவர்கள். ஞானம் வந்துடுத்து, ஞானம் வந்தாலும் அங்கங்க மதுக்கரம்னாக்க எப்படி வண்டானது அங்கங்க போய் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்க்கறது, தன்னுடைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கோ, அந்த மாதிரி சில ஞானிகள்லாம் நம்மளுக்கு நடுவுல இருந்து கொண்டு நம்மள மாதிரி வந்து கிளாஸ் எடுக்கிறது, அப்படி எல்லாம் பண்ணி ஒரு சிஷ்யனை தயார் பண்றது போன்ற குருமார்கள் ரூபத்துல உட்கார்ந்து மதுகர விருத்தியில இருக்கக்கூடிய ஞானிகள் ஜீவன் முக்தர்கள் தான் ரொம்ப அதிகமாக நம்ம, ஏன்னா அவளால லோக சங்கிரகமானது ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆளும் தயார் பண்றாங்க இல்லையா, அது அந்த மாதிரி ஆகணும்ன்றதுக்காக அவளுடைய கருணையினாலதானே இந்த வேதாந்தமானது பிளதிஷாருது. இப்படி இருக்கக்கூடிய ஞானிகள் சில ஞானிகள்லாம் அஜகர விருத்தி அப்படின்னு, அஜகர விருத்தினாக்க என்னதான் மலப்பாம்பு விருத்தி, அஜகரம்னாக்க மலப்பாம்பு. அவெல்லாம் என்னன்னாக்க அந்த வேணும் இங்க போனோம்னு ஒரு ஸ்திரீக்காக எல்லாம் போக மாட்டேன், வந்தா சரி சாப்பிடுவோம், இன்னைக்கு வரலன்னா பிராரப்தம் வரல அப்படின்னு பிராரப்த வசத்துக்கு விட்டுருவான் அந்த பாடிய. இப்படி இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் ஆக்டிவ் ஞானி பாசிவ் ஞானி அப்படின்னு ரெண்டு விதமா இருக்க. அதுல இந்த ஜனகாதயர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஆக்டிவ் ஞானியாக ஒரு எல்லா காரியத்தையும் செய்துட்டு இருந்தாலும்
அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல போக்கஸ்ல இருந்து அவர்கள் நழுவவே இல்லை. அப்படியே இருந்து ஆனா எல்லா காரியமும் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவர் தி கெபாசிட்டி எல்லாம். இப்போ ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இருக்கக்கூடிய வாசனைகள் அவளுக்கும் இருக்குமே அப்படின்னாக்க, இது கேட்டு 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 அவளுக்கும் இது என்னாச்சு, அத மைண்ட்லயே போய் தங்கிச்சு வேதாந்தமானது, அது திடமாக ஆயிடுச்சு. ஆனா பின்னையே அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பிராரம்ப வசாத்து இந்த பிறக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாரு இந்த பிரம்மதேவர்னா, ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு பிராணன்றத பண்ற 21,600 × 365 × so many years அப்படின்னு போட்டார். எல்லாருக்கும் 100 வயசுக்கு போட்டாருனாக்க, அது வரைக்கும் அவன் இருந்துதானே ஆகணும். இதுக்கு நடுவுல ஞானம் வந்துட்டுன்னா கூட அந்த பிராரப்த கர்மாவனால பிரகர்ஷேன ஆரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. கர்மாவானது 3 விதம், சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு. இப்போ ஞானியினுடைய கேச எடுத்துங்க, இவருக்கு சஞ்சித கர்மாவும் ஒண்ணும் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு இருக்கு. போன ஜென்மால செய்தது, அதுக்கு முந்தின ஜென்மால செய்தது, இப்படிப்பட்ட கர்மாக்கள் பின்னாடி ஒரு மூட்டையா நின்று இருக்கு. இப்ப என்னாச்சு, அதுல ஒரு போர்ஷன் ஆஃப் சஞ்சித கர்மா பிரகர்ஷேன ஆரப்தம், அத நன்னா ஆரம்பிச்சுட்டு இப்ப என்னாச்சு, நானா அது வந்தாச்சு. இதுமேல் பட்டி எனக்கு போட்ட வயசை வந்து குறைக்கவோ முடியுமோ, ஏன்னா அது வெளியில வந்த அம்பு. இப்ப என்னாச்சு, இது இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இங்க வந்துதாகணும். இதுக்கு நடுவுல ஞானம் வந்துடுது. ஞானம் வந்துடுதுன்னா ஆகாமி வரத்துக்கான சான்ஸே இல்ல. ஏன்னா இவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சு, இவனுக்கு எங்க போய் விட்டுறது அப்படின்னா. இந்த வேதாந்தமானது என்ன பண்றது அப்படின்னா, பத்மசாத் குருத்தே அர்ஜுனா சர்வாணி கர்மானி, அவர் என்ன சொன்னாரு, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசஞ்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி அப்படிதான் சொன்னார். கர்மாணினா சர்வ கர்மாணி, எல்லா கர்மாவும் தான் போச்சு. எப்படி ஞானி கேப்ப, சஞ்சித கர்மாவும் போச்சு, பிராரப்த கர்மாவும் போச்சு, ஆகாமி கர்மாவும் போயிடுது. யாருக்கு? ஞானிக்கு போயிடுது இல்லையா. ஆனா பாக்குறவாளுக்கு அவன் ஞானியினுடைய கர்மா வந்து தெரியல. ஐயோ இப்படி கஷ்டப்படுற, இவ்வளவு பெரியவரா இருக்காரு, இவர் கஷ்டப்படுறாருன்னு பாக்கலாம். சோ அவளுக்காக சொல்ல வேண்டியிருக்கு, பிராரப்த வசாத் இவன் இருக்கான்னு சொல்ல வேண்டிய, ஞானி இல்ல அவருக்கு ஒண்ணு. சரீரம் சினிமா பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்றோம், சினிமா ஹீரோ அடிச்சான்னாக்க, ஹீரோ ஹீரோயின் அழுதான்னாக்கா, இலக்கிய மனசு எல்லாம் பாக்குறோம். இது அந்த பிலிம் டம்லயே இருக்கக்கூடியவர்கள்லாம் படம் பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, அவங்க டெக்னிக்கலா தான் பார்ப்பாங்க. அவங்க அவளுடைய திருஷ்டியை வேற உலகத்துல பாக்குறது இல்லையா. அவன் நம்மள மாதிரி எமோஷன், அவனுடைய கவலை எல்லாம் கேமராவை எப்படி எடுத்திருக்கான், எப்படி எடுத்துருக்கான். நம்மளுக்கெல்லாம் மெச்சூர்ட் இருக்கக்கூடிய ஸ்கிரீனை தான் பாக்குறான். ஸ்கிரீன்ல இதெல்லாம் தமாஷி, இதெல்லாம் 2.5 மணி நேரம் ஆச்சுனாக்க முடிய போறது, இதெல்லாம் தமாஷ் தான், ஏதோ அவனுடைய புத்தி, ஏதோ ஒரு மடையா அவன் புத்தியில தோணுன விஷயம் இது, ஏதோ ஒரு மடையா அவன் காசு சம்பத்துக்காக எடுத்திருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுதானே நம்ம பாக்குறோம். இப்படி அவர்கள் இந்த உலகத்தை பாக்குறாங்க. அதனால அவளுக்கு பிராரப்தம்ன்ற எண்ணம் கூட அவளுக்கு கிடையாது. ஆனா அஜ்ஞானிகளுடைய ஆங்கிள் அவளுக்கு பிராரப்தம் இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் அவர் பத்மசாத் குருத்தே அர்ஜுனாக்கா, அவருடைய கர்ம கியந்தே சாஸ்திய கர்மானின்னு சொன்னதுனால ஆகாமி கர்மாவும் போயிடுறது, சஞ்சித கர்மாவும் போயிடுறது, பிராரப்த கர்மாவும் போயிடுறது தான் ஃப்ரம் ஞானி ஸ்டாண்ட் பாயிண்ட். ஃப்ரம் அதர் ஸ்டாண்ட் பாயிண்ட், ஞானிக்கு இன்னும் உடம்பு இருக்கிறதுனால அவருக்கு ஞானம் வந்ததுன்னா கூட இருக்காரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்ப இதுல அநேக சந்தேகங்கள் வரும். அவர் ஞானியா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வேற வரும். அதுக்கு என்ன பண்ணார், தத்துவபோதத்துல இதுக்கு ஒரு அழகான ஒரு பாயிண்ட சொன்னார் அவர். என்ன சொன்னார், ஆச்சாரியர் சொன்னார், இந்த ஞானியா இருந்தா கூட அவருக்கு பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிராரப்த கர்மாவனால அவர் வந்திருக்கார். நமக்கு தெரியாது அவர் ஞானியா இல்லையான்னு, ஞானியா இல்லையான்னு தெரியாது. அசியூமிங் ஹி இஸ் அ ஞானின்னு வச்சுக்க, அவரும் என்ன பண்ணுவார், கோவில் கும்பாபிஷேகம் பண்றாருன்னு போறார் கலெக்டர். அதுக்கு உண்டான புண்ணியம் வரணுமா இல்லையா, அவரும் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறாரு. போறாருனாக்க எத்தனை பாக்டீரியாவை கொண்டு போறாரு, அவரு காலால மெய்ச்சின் போறாரு. அதனால அவருக்கு சமையல் பண்ணும் போது இதே விறகு தானே பண்ணா, அந்த விறகுல எத்தனை புழு போச்சு, அதனுடைய பங்கு அவருக்கு வருமா வராதா, வந்துதானே ஆகணும். ஞானியாக இருந்தாலும் புண்ணியமானதும் பாபமானதும் சேரதான் சேரும். ஆனா இந்த ஞானிக்கு என்ன ஆறுதுனாக்க, இது வந்து ஒட்டது இல்லை கர்மா அவருக்கு, என்ன பத்தியத்தை அப்படின்னாரா கீதையில. ஏன்னா இவருக்கு வந்து அது திருப்பி போயிடுறது, இவருக்கு வராம
எப்படி திருப்பி போகும் அப்படின்னா, யார் இவரை இந்த ஞானியை நமஸ்காரம் பண்றார்களோ அவர்களுக்கு அவருடைய புண்ணியமானது டிரான்ஸ்பர் ஆயிடுறது. யார் இவரை நிந்திக்கிறார்களோ அவருக்கு இது பண்ண. அதனாலதான் நம்ம சொல்றோம், இது உனக்கு தெரியாது, அதனால அவரை பத்தி எல்லாம் பெரியவாளை பத்தி பேசக்கூடாது, முடிஞ்சா நமஸ்காரம் பண்ணு, இல்லைன்னா ஒத்தி அகண்ட போ, இந்த வார்த்தை எல்லாம் பேச. ஏன்னா தஸ்மாத் ஆத்ம ஆத்மஜ்யம்ஹி அசையே பூதிகாமஹ அப்படின்னு முண்டகோபனிச்சாரு. அவனால ஆத்ம ஜானின்ற சந்தேகம் வந்துட்டுனா கூட நீங்க அர்ச்சிக்கிற உடனே போய் நமஸ்காரத்தை பண்ணிடுறது சேஃப் உங்களுக்கு, ஏன்னா தெரியாது உங்களுக்கு. அதனால அவளுடைய ஆகாமி கர்மா கிடையாதுன்னா கூட இப்படி ஒரு டவுட்டு அஜானிக்கு இருக்கு. ஞானிக்கு இருக்கக்கூடிய பிராரப்தத்துல வரக்கூடிய புண்ணியமும் பாபமும் என்ன ஆகும் அப்படின்னா, நமஸ்காரம் பண்றவாளுக்கு அவருடைய புண்ணியமானது போகிறது, அவ பண்றது. சரி, ஞானிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஞானி ஆனவன் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க, எல்லார மாதிரியும் தான் அவர் இருந்தாகணும். எல்லார மாதிரி இருந்தாகணும்னாக்க ஏன்னாக்க, அவரை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளோ இல்லையா, இல்லையா, அவர் என்ன பண்றாரோ அதை தான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆகையினால அவர் வந்து அப்படி போய் ஓரமா உட்கார்ந்தாங்க, எதுவுமே பண்ண சந்தியாவந்தன் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, பூஜை எல்லாம் பண்ண வேண்டியதில்லை நினைச்சிட்டு அத மாதிரி ஒரு ஹிப்பி லைக்கா அவங்க போயிடுவான். அவருக்கு அது கரெக்ட், ஆனா இவனுக்கு அது கரெக்ட் இல்லை. அதனால அவருக்கு ஆக்டிவா இருக்கிற ஞானியா இருந்தா நோக்கத்து மேல ஒரு ஆசையானது இருக்கும். அவனுக்கு எதேஷ்டாச்சரணம் அப்படின்னு இத சொல்றது சாஸ்திரங்கள்ல. அவன் இஷ்டப்படிக்கு இருக்க மாட்டான், ஏன்னா அவன் வந்த வழி என்ன, சின்ன வயசுல இருந்து இப்படி வந்து சாஸ்திரம் படிச்சு இப்படி ஞானம் வந்தவன் ஒரு நாள் அதுல இருந்து அசைவா போக மாட்டான் அவன். ஆகையினால அவன் என்ன பண்ணுவான்னாக்க, ஊருக்கு என்ன வேணுமோ அதே மாதிரிதான் அவனும் இருந்துட்டே இருப்பான். ஏன் அப்படின்னாக்க, பகவான் என்ன சொல்லிட்டாரு அத அப்படின்னாக்க, கீதையில சொல்லும் போது இந்த கர்மனைவகி சம்சித்தியம் ஆஸ்திதாஜன காதயா லோக சங்கிரகமே வாபி சம்பஷ்யன் கத்து அர்ஹதி கர்மனாயேவ. இந்த கர்மாவை பண்ணிக்கொண்டே ஒருத்தர் மோட்சத்தை அடைஞ்சிட்டாரியா, யார் என்ன, ஜனகர முதலியவர்கள்லாம். ஏன்னா அவள்லாம் எப்படி கர்மாவை பண்ணிருக்குன்னா, இவரார்த்தாக கர்மாவை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள், அதிலிருந்து வரக்கூடிய ரிசல்ட்ட பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறார். கர்மயோகம்னா ரெண்டு புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரார்ப்பணமா நம்ம பரமேஸ்வர பிரீத்தியத்தம்னு சொன்னா மாத்திரம் போகக்கூடாது. என்ன பலன் வந்தாலும் அது தப்பா வந்ததுன்னா கூட அது பகவத் பிரசாதம் நினைக்கிறோம். இது இந்த ஆட்டிடியூட முக்கியம். ரெண்டு கர்மயோகால ரெண்டு விஷயம் இருக்கு, வெறும் ஈஸ்வரார்ப்பணம் கர்மா மாத்திரம் போதாது, பிரசாத புத்தியும் வேணும். எது கொடுத்தாலும் என் நல்லதுக்கு தான் கொடுப்பாரு. இந்த தடவை இது எனக்கு கிடைக்கலன்னா ஏதோ நல்லதுக்கு அம்பாள் ஹெல்ப் பண்றான்னு நான் நினைக்கிறேமே தவிர, ஐயோ எனக்கு வரல நான் என்ன பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம் நினைச்சா போச்சு, அது கர்ம யோகமே இல்ல. அவன் வந்து பிசினஸ் மேன் வித் அம்பாள் இல்லையா, அந்த பிசினஸ் மேன் அப்பர் தான், இதுதான் கர்மயோகம். இப்படி இந்த கர்மயோகத்தை அனுஷ்டிக்க ஜனகர் முதலியவர்கள்லாம் சம்சித்தி ஆயிட்டாங்க. அப்புறம் எதுக்கு சார் சம்சித்தி ஆயிட்டாங்க, அப்புறம் எதுக்கு உட்கார்ந்து இருக்காங்க, போக வேண்டியதான ஹிமாலயாசிலாக்க. அப்படி இல்லப்பா, லோக சங்கிரகமே வாபி, லோகத்துல இருக்கக்கூடியவர்களும் நம்மள மாதிரி வரணும்னா அவர்களுக்கு ஒரு கருணையானது இருக்கு. ஆகையினால சம்பஷன் கத்தம், அதனால நான் இப்படி இருந்துட்டே இருந்தாதான் அடுத்த ஜெனரேஷன் இதை பார்த்து நம்ம பண்ணுவாங்க இல்லையா, அப்படி அவளுக்கெல்லாம் கைடு பண்ணணும், அவளுக்கெல்லாம் சொல்றதுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஏன் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் நினைச்சாங்கன்றது பகவானே சொல்றார். எஜ்ஜதாச்சரதி ஸ்ரேஷ்டஹா தத்ததேவ இத ரோஜனஹா. எல்லாருமே பாருங்க, ஹீரோ வர்ஷிப்னு ஒருத்தன் மனசுல வச்சுட்டு இருக்கான். அதனாலதான் நம்ம படங்கள்லாம் வீட்டுல வச்சுக்கும் போது ரொம்ப ஜாகிரதையா வச்சுக்கணும். நமக்கு உண்மையிலேயே ஆதர்ஷ புருஷன் யாரோ அவர் படத்தை கண்டவா படத்தெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா அந்த புத்தி தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹீரோ இருக்கா, நம்ம யாரையோ பார்த்து ஏதோ ஒரு ஆங்கிள் யாரையோ ஒருத்தர் தான் நம்ம காப்பி அடிக்கிறோம், நமக்கு தெரியாமையே இல்லையா. அவர் அப்படி பண்ணா நம்ம இப்படி பண்ண, நம்ம அதுல அவர் பண்ண அவர் இப்படி அறிக்க விட்டாதான் நம்ம இப்படி அறிக்க விடுவோம், அவர் இப்படி போட்டு வச்சிருந்தாதான் நம்ம இப்படி இப்படி ஏதாவது ஒரு ஆங்கிள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போகணும். இதுல இருந்து என்ன, எத ஆச்சாரத்தை சிரேஷ்டா ததேவ இதரோஜனா. அவர்கள் இந்த சிஸ்டர்களா இருக்கக்கூடியவர் எதா ஆச்சாரணம் பண்ணிட்டு இருக்காங்களா, ஜனகா முதலியவர்கள் எப்படி பண்ணாங்களோ அந்த காலத்துல சித்தரசர்கள் என்ன பண்ணா அவன் பண்ண மாதிரிதான் பண்ணாங்க. அவர் நாலு யாகம் பண்ணாருனாக்க இவனும் நாலு யாகம் பண்ணுவான், அவர் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணா இவன் பண்ணுவான். எஜ்ஜதாச்சரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா, இந்த பாக்கி பேர்களும் அதையே பண்ணுவாங்க. ஏத்தையத் பிரமாணம் குறித்தே, ஏன்னா அவர் பிரமாணமா எதை பண்றாரோ அத லோகத்தது அனுவர்த்தது, லோகம் அதுக்கு பின்னாடியே போறது. அதனால ஒரு பொசிஷன்ல இருக்கிறவன் ஒரு நேதாவா இருக்கிறோம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா மெனி பீப்புள் ஆர் வாட்சிங் ஹிம், அவன் ஏதாவது தப்பு பண்ணா இவனும் தப்பு பண்ணாலுமே ஹி வில் பிகம் அ காஸ் ஃபார் தட்,
ஆகையினால் அப்படி சொல்லி இருக்கிறதுனால இந்த ஞானிகளை என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் மாதிரி தான் இருப்பாங்களே தவிர இந்த ஓரமா போய் உட்கார்றது, இந்த சாக்கடையில உட்கார்றது, மேல உட்கார்றது அப்படின்னா அது மாதிரி இருக்கார்கள் ஞானி. நம்ம நோபடி கேன் ஸ்டாப் தட். ஆனா சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் எல்லாம் நமக்கு இப்படிதான் இருந்து காட்டினாங்க. ஆகையினால கிருஷ்ணரே சொல்றாரு, நீங்க எதுக்கு ஜனகர் வரைக்கும் போறீங்க சாஸ் என்னையே எடுத்துக்க, நமே பார்த்தா சிகர்த்தவ்யம் ரிஷுலோகேஷு கிஞ்சன. இந்த மூணு உலகத்திலயும் எனக்கு ஏதாவது ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்காப்பா, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. நான் அனவாப்தம் அவாப்தவ்யம், எனக்கு என்ன இல்ல எதனா அடையணும், ரெண்டுமே இல்ல. வர்த்தகே வச்ச கர்மணி, ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி அதே மாதிரியே சாந்தி பண்ணிக்கு போய் ஒரு குரு கிட்ட படிக்கிறேன், அதே சுதாமாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறேன் இல்லையா. இப்படி எல்லாம் பண்ணி அவர் காமிக்கிறார் இப்படித்தான் இருந்தாகணும். ஞானின்றதுனாலயும் பகவான்றதுனாலயும் சரியா இருக்க கூடியது, லோகத்தோடயே இருந்தாகணும் அப்படின்றத அவர் காமிச்சிருக்கார். இது மட்டும் சொல்லி அவர் அட்வைஸ் அவர் நிறுத்தினார்னா கூட பரவாயில்ல. இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சக்தா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத புரியாத் வித்வாம்சா ததா அசக்த சிகீஷு லோக சங்கிரகம். எப்படி அஜ்ஞானிகள் எல்லாம் பண்ணுவாளோ அதே மாதிரியே ஞானிகளும் பண்ணணும். நீங்க வேதாந்தம் வந்தாச்சு ஜெகத் பித்தியான்னு தெரியும்ன்றதுக்காக உங்களுக்கு அதெல்லாம் பர்த்டே செலிப்ரேஷன் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. 60வது 70வது 80வது நல்லா தெரியுது. இந்த பொய்யான ஒரு அகமே இல்ல தேகத்துக்கு, தேகத்துக்கு போய் பண்ணக்கூடிய காரியங்கள். ஆனா நீங்க ஏன் பண்ணணும் அதெல்லாம் அப்படின்னாக்க, யதா அவித்வாம்சா கர்மாணி குர்வந்தி, எப்படி அவித்வான்கள்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டோட கர்மாவை பண்றாங்களோ அதே மாதிரியே ததா குறியாது வித்வாம்சா, வித்வானா இருக்கும் அதே மாதிரிதான் நீ பண்ணணும். அவ எப்படி பண்றா, அவ எப்படி ஒரு இன்னசென்டா ஒரு பக்தியா போறா, அதே மாதிரிதான் நீங்களும் பக்தியா போகணும் இல்லையா. அவ காத்து கருப்பு இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்க மாதிரி ஐயப்பான்னு இப்படி என்ன பண்ணாலும் அதே மாதிரிதான் நீயும் பண்ணணும் இல்லையா. அப்பதான் அவன் அதை பண்ணுவான், இல்லைன்னாக்கா அவன் நிறுத்தி விடுவான், நீ அங்கெல்லாம் போலன்னா. அதனால அவர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம், அவித்வாம்சனானவன் அட்டாச்மெண்டோட பண்றான் ஏதோ பலன்னு, உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் கிடையாது. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன காரணம், எல்லாரும் நலன் இருக்கணும் ஊர்ல எல்லாரும், நம்மளும் அப்படிதானே இருந்து வந்திருக்கோம். அதை வந்த பாதையை மறக்க முடியுமான்னு, நம்ம பண்ணாத அசடுத்தனமான இன்னைக்கு வந்திருக்கோம்னு அந்த ஞானி நினைச்சு பார்க்கணும். எல்லாரும் அதே மாதிரிதான் வரணும்னு. அதனால சக்தா கர்மணி அவித்வாம்சா யதா குர்வந்தி பாரத, எப்படி அவித்வான்கள்லாம் தன்னுடைய கர்மாவை அட்டாச்மெண்டோட பண்ணுகிறார்களோ குறியாத் வித்வாம்சா ததா, அதே மாதிரிதான் இந்த அறிவு உள்ள இருக்கிறவனும் பண்ணித்தான் ஆகணும். ஆனா எப்படி அசக்தா சிகிச்சோ, அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம கத்து மிச்ச மாத்திரம் அவனுக்கு இருக்கணும். அதை நம்ம செய்தாதான் நம்ம அடுத்த ஜெனரேஷன், நம்ம பண்ணி காமிக்கலாக்கா நம்ம பையன் மாத்திரம் சந்தியாவதனம் பண்ணுவானு, நம்ம மூணு வேலை பண்ணி காமிச்சாதானே அவன் பண்ணுவான், நான் மாத்திரம் பண்ண மாட்டான்னு. அவன் மாத்திரம் பண்ணனா நீ மியூசிக் கத்துக்கணும், நீ அதுக்கு பண்ணனா எல்லாம் பண்ணணும்னாக்க அது எப்படி பண்ணுவான், வேதம் பண்ணுவான், நீ கத்துட்டு அதுன்னு அவன் பண்ணுவான் இல்ல. அப்படி பண்றதுனாலதான் நீ வழிய காமிக்கணும், காமிச்சாதான் நம்ம லோகத்திலேயே சொல்லக்கூடிய லாஜி. அப்படி இருக்கும்போது ஞானிகளுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இவனுக்காவது ஒரு புள்ள ஒரு குடும்பத்தோட போச்சு இவனுடைய அசடுத்தனம், ஞானிகளை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நெசசிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை இப்ப சொல்றாரு பாருங்க. ஆனா அவளுக்கு எல்லாம் எப்படின்னா மித்யாத்வாசனா தாத்யே பிராரப்தக்ஷய காங்க்ஷனா, இந்த மித்தியான்ற வாசனை திடமா இருக்கிறதுனால அவளுக்கு சப்கான்சியஸ் பண்ணி அந்த வாசனை வந்துருக்கு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படி கேட்டு 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 பிரம்ம தச்சித்தனம் தத்கதனம் தத் அந்யோன்யம் தத் பிரபோதனம் அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால பண்ணி 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 அதே பழக்கம். கனவுல கூட பிரம்ம வேதாந்தம் தான் வருது, ஏன்னா வாசனைல இருந்து வருது தானே இது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் பிராரப்த க்ஷய காங்க்ஷா, பிராரப்த கர்மா போற வரைக்கும் நம்ம இருக்கணும். பிராரப்த கர்மா போற வரைக்கும் இருக்கணும்னா எப்படி எல்லாம் எல்லாரும் இருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம இருக்கணும். யாரையும் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அவ அவளுக்கு அவ அவ பண்றது கரெக்ட், அதே மாதிரி நீயும் பண்ணா அவ கொஞ்ச நாள் பொறுத்து அப்படிதான் வருவா இந்த வழிக்கு வருவான்ற. அவங்க எல்லாம் எப்படி பண்ண கிளேசத்தோட பண்றாங்க, ஐயோ இது பண்ணணுமே இது பண்ணலனா தப்பு வரும்னு நினைக்கிறான். உமக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது, நமக்கு என்ன வந்தா என்ன இந்த சரீரத்துக்கு. அதனால இங்க என்ன அக்ரிஷியன்டா, இவனுக்கு வந்து ஒரு கிளேசமும் கிடையாது.
அவரவர்கள் அவருடைய கர்மாவை எந்த கிளேசமும் இல்லாம அனுசரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஞானிகள். அதே மாதிரி ஜனகாதிகாரிகள் எல்லாம் பண்ணி கொண்டிருந்தார். அவளுக்கு ஒரு கிளேசமே கிடையாது. ராஜ்ய பாரம்ன்றது நமக்குதான் இப்போ ராஜ்யத்தை எப்படி பரிபாலம் ஒண்ணு அவருக்கு ஜாலியா இருந்துருது அவ்வளவுதான். அவருக்கு ஒரு கிளேசமும் கிடையாது அவருடைய மனத்துல. அவர் பாட்டுக்கே தன்னுடைய காரியத்தை பண்ணிட்டு நம்மளுடைய ஆங்கிள் தான் இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அவர் எப்படி பண்ணார், ஒரு ஞானியா இருந்து எப்படி பண்ணாருன்னாக்க அவருக்கு ஒரு கிளேசமும் கிடையாது, அவர் பாட்டுக்கு இருந்தார் அவர். இதுதான் ஞானியுடைய இந்த மாதிரி ஒரு நிலை உனக்கு வந்ததே ஆனால் தர்க்கம் பட எதுவா கிருஷி குரு அப்படின்னு போன ஜோக்கா சொன்னார். ஆனாலும் இப்படி ஒரு ஞானம் இருந்ததுன்னா ஜாலியா நீ தர்க்கம் படி, சா வியாகரணம் படி, மேகசின் படி, சினிமாவை என்ன வேணாலும் பண்ணு, ஒன்னும் உனக்கு அஃபெக்டே ஆகாது. நீ பாட்டுக்கு இருக்கலாம் கிருஷிவா குரு, ஆனா திருட போதனை இருக்கும். அந்த வேதாந்தத்துல நிச்சய சுனிச்சிதமானது இருக்கணும் அப்படின்னாரு. இப்போ அவளுடைய கர்மாவை அவ பண்ணும் போது எப்படி சார் அவளுக்கு மாத்திரம் கிளேசம் இருக்காதுன்னு சொல்றீங்கன்னா, ரொம்ப அழகா இங்க கொடுத்துருக்காரு. ஒரு சரங்க கீரி அதை எடுக்கும் பொழுது வலி வருது இல்லையா, கேட்க நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், போயிட போறது அந்த வலியே இல்லாம போறதுன்றதுக்காக நம்ம தாங்கிக்கலையா. அதே மாதிரிதான் அவளும் என்ன பண்றாங்கன்னா லோக சங்கரகத்துக்காக நம்ம பண்றோம்ன்றதுனால அந்த காய கிளேசத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளிக்கிறார்கள். ஆனா அதுல ஒரு பேர்டுமே இல்லாம ஒத்துக்கொள்ளுகிறார். இதுதான் ஞானிக்கும் அதற்கும் சண்டை டிஃபரன்ஸ் அப்படின்னாரு. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறார், நீங்க இப்படித்தான் கட்சி கட்டி இப்படித்தான் ஞானியா இருக்கிறவன் வந்து இருக்கணும், அவன் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, ஏன்னா லோகத்துல அவன் இருக்கான், அவன் எப்படி சந்தியாவதனம் பண்றானோ அதே மாதிரிதான் எல்லாரும் பண்ணுவாங்க, இப்படின்ற ஒரு புத்தி கூட உங்களுக்கு வேண்டாம், இப்படி ஒரு கனெக்ஷனும் வச்சுக்காதீங்க. அதிப்பிரசங்கோமா சங்கியா, ரொம்ப அதிப்பிரசங்கமா இப்படி நினைச்சுக்காங்க. சாஸ்திரத்துல மீறி நடத்த இருக்க கூடாதுன்னு நினைக்கணும் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், சப்போஸ் அப்படி பண்றானே அப்படின்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் உங்களுக்கு தோணுமே ஆனால் இருக்கிட்ட உங்களுக்கு என்ன போச்சு, அவளுடைய மைண்ட்ல அவ பிரம்ம ஞானத்தில் இருக்கா, அவ எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கா, அவருக்கு என்னாது சாஜாதி சுவாமிகளுக்கு அப்படி தோணித்து, ரமணனுக்கு இப்படி தோணித்து, காஞ்சி பெரியவருக்கு இப்படி தோணித்து இல்லையா, சந்திரசேகர பாரதி சுவாமிகளுக்கு அப்படி தோணுது, அப்படி இருந்தார். அவளுக்குன்னு ஒரு ஒரு வழி இருக்கு, அந்தந்த ஞானிகள் அப்படி அப்படி இருந்தாங்களே தவிர நம்ம யாரும் சொல்ற சோவாட் இஃப் இஸ் லைக் தட், அதனால ஒரு கிளேஷம் கிடையாது. இங்க ஞானியானவர் ஆக்டிவாவும் இருக்கலாம் பாசிவாவும் இருக்கலாம், ஒரு அனுபவத்தையும் இல்ல, சாஸ்திரம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசமா முடிச்சாரு. இத அதிப்பிரசங்கோமா சங்கியா அப்படின்னு இத பத்தி அந்த பாசிவ் ஞானிய விஷயத்தை இப்ப சொல்ல போறார். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, ஞானிக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஞானிக்கும் இந்த பிராரப்த கர்மாவும் ஒரே மாதிரிதான் அப்படின்னு இன்னொரு ஒரு ரசமான விஷயத்த சொல்ல போறாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.